டோமினார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400cc பல்சர் 220 2015 மாடல் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ராயல் என்ஃபீல்டில் வந்து 350 ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் பியூர் பிளாக். ஜாவா ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து TN61 அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் தான். அவெஞ்சரில் 150 ஸ்ட்ரீட் இது. எஃபிசெட் 2016 மாடல் பல்சரில் NS160 பல்சர் NS160 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான கலர் கிரே கலர். பல்சர் 150 மூணு வேரியன்ட் இருக்கு. ஏன்னா டிவிஎஸ் அப்பாச்சில ஆர்டிஆர் 164V இது. டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 180 இது. 8000-10000 கட்டினா 30 லோன் பண்ணி எடுத்துக்கலாம். 2 லிட்டர் பெட்ரோல் சீட் கவர் டேங்க் கவர் இன்ஜின் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம திருச்சியில் பட்டாபிராம் ஸ்ட்ரீட்டில் ஜேஎம்எஸ் ஆட்டோ ஜேஎம்எஸ் மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரிய கலெக்ஷன் ப்ளஸ் சூப்பர் பைக் டோமினாலேருந்து ஜாவா பராக்லேருந்து நார்மல் மைலேஜ் பைக்ஸ் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்சர்லே NS200 எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க உள்ள ப்ரோ இருக்காங்க. என்னென்ன பைக், என்ன ரேட்டில் இருக்குது, என்ன மாடல், சிங்கிள் ஓனரா டபுள் ஓனரா, ப்ளஸ் வந்து இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ நம்ம சேனலை பற்றி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா. வாங்க யூஸ் சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற மொதல் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டோமினார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400cc 2018 மாடல் பியூர் பிளாக். அலாய் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கலர் வந்துடும். லோக்கல் நம்பர் தான். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது. ஒரு கம்மியாக கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். டயர் ரெண்டுமே அப்டு 70% இருக்குது. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லாக் சொல்கிறோம். ஸோ ரேட் வந்து நேஷபிள் தான். ஒரு 30-40 ரூபா இருந்தால் போய் இந்த வண்டியை வந்து லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் 220 2015 மாடல் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷனு ஃபேன்சி நம்பர். சிங்கிள் ஓனர் தான். வண்டி தெளிவாக இருக்கும். ரெண்டு டயருமே அப்போ 80% இருக்குது. வண்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 ரூபா சொல்கிறோம். ப்ரைஸ் வந்து நெகஷபிள் தான். ஒரு 25000-20000 இருந்தால் போது லோன் போட்டு எடுத்துக்கலாம் அந்த வண்டியை. ஸோ அடுத்து பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் வந்து 350 TN15 ரெஜிஸ்ட்ரேஷன். இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். கன் மெட்டல் கிரே. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் ரெண்டுமே அப் டு 90% இருக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 150 வரும். ரேட் வந்து நெகஷபிள் தான். ஒரு 50-60 ரூபா எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் பியூர் பிளாக். ஸோ டிமாண்டான ரெண்டு கலர் இருக்குது. ஒன்று பிளாக்கு, இன்னொன்று கிரே. ரெண்டுமே நம்மள்கிட்ட இருக்குது. இது வந்து 2021 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 162 வரும். ரேட் வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55000-60000 எடுத்துகிட்டு வந்தால் போய் இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் லோக்கல் நம்பர் தான். கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். வண்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் பீஸாக இருக்கும். எந்த வேலையுமே இருக்காது. ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா. ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து TN61 அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் தான். கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக 1 கிலோமீட்டர் வண்டி. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1-25 வரும். ஒரு 1-20 ஃபைனலாக தரலாம். 50-55000 இருந்தால் போதும். ஒரு 40-45000 இருந்தாலே போதும். இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டான கலர். ஜாவா யார்ட்டையுமே இருக்காது. மோஸ்ட்லி நம்மள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது. ஸோ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவெஞ்சரில் 150 ஸ்ட்ரீட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். ஃபேன்சி நம்பர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 ரூபா வரும். ஒரு 50 ரூபாய்க்கு ஃபைனலாக தரலாம். 2016 மாடல் 150 சரி. கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15000 கிலோமீட்டர் மூலம் ஓடி இருக்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 52 ரூபா வரும். ஃபைனலாக ஒரு 50 ரூபாய்க்கு தரலாம். ஒரு 20000 இருந்தால் போதும் லோன் போட்டு எடுத்துக்கலாம் அந்த வண்டி. ஸோ வேறு அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃபி செட்டு 2016 மாடல். இது வெர்ஷன் 1. இது நிறைய பேர் கேட்டு வர வண்டி. இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2016 ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா வரும். ரேட் வந்து நேஷபிள் தான். வண்டி பியூர் பிளாக், எந்த வேலையுமே இல்லை. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். ஸோ அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சரில் NS160 TN47 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர். 2021 மாடல். டயரில் இருக்க பட்டன் கூட போகலாம். அந்தளவு வண்டி தெளிவாக இருக்கும். வெறும் 4000 கிலோமீட்டர் 5000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக 1 லாக் வரும். இதுவும் ரேட் வந்து நேஷபிள் தான். ஒரு 25000-30000 எடுத்துருந்தீங்க அந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் பல்சர் NS160 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டான கலர். கிரே கலர். ஸோ நிறைய பசங்க கேட்டு வர வண்டி கலர். 160 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரும். 2018 மாடல். ரெண்டு டயருமே அப் டு ஒரு 85% இருக்கு. வண்டியில் எந்த விலையுமே இல்லை. எடுத்து நீங்கள் ஓட்டுறது தான். 20-25000 எடுத்துகிட்டு வந்தால் போதும் இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேம் பல்சர். பல்சரில் இதுக்கு முன்னாடி வந்து NS160 ரெண்டு வேரியன்ட் பார்த்துருப்பீங்க. அடுத்து பல்சர் 150 மூணு வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு 2019 பிளாக் வித் சில்வர். மூணு கலருமே டிமாண்டான கலர் தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ரூபா வரும். இதுவும் ப்ரைஸ் நெகஷபிள் தான். ஒரு 18000 எடுத்துகிட்டு வந்தால் இந்த வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2016 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 ரூபா வரும். TN50 ரெஜிஸ்ட்ரேஷனு. இது வண்டி தெளிவாக இருக்குது. இதுக்கு ஒரு 15000 இருந்தால் போது லோன் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா TN68 கும்பகோணம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அதுவும் பல்சர் 150 தான். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 ரூபா வரும். ஸோ சொன்ன எல்லா வண்டி ரேட்டுமே ஃபைனல் ரேட்டு கிடையாது. ப்ரைஸ் நெகஷபிள் உண்டு. வண்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட் வந்து மாறும். ஸோ அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சில் ஆர்டிஆர் 164V இது. TN50 ரெஜிஸ்ட்ரேஷனு. சிங்கிள் ஓனர் தான். அப்பாச்சி 4V நிறைய பேர் கேட்டு வர வண்டி. நம்மள்கிட்ட 160 4V இருக்குது.
ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 ரூபா வரும். 2019 மாடல், வெறும் 18,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி தான். ரெண்டு டயரும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 85% இருக்கும். கிலோமீட்டர் வந்து கம்மியாக ஓடின வண்டியை நீங்கள் டயர் கண்டிஷன் பார்த்து, ஸ்டாக் டயர் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15,000 18,000 எடுத்து வந்தால் போதும் லோன் போட்டு எடுக்கலாம். ஸோ அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 180. அது இது வந்து பார்த்தீங்கன்னா TN61 அரியலூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 ரூபா வரும். இதுவும் ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம். ஒரு 15,000 இருந்தால் போது லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிற்கிறது பேஷன் ப்ரோ 2016 மாடல், TN68 கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷன். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 42,000 வரும். 2016 மாடல், ஒரு 15,000 இருந்தால் போது வண்டி லோன் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டா ஷைன் 2015 மாடல். ஷைன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டான வண்டி, ஸ்பெண்டர் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வண்டி அதிகமாக எடுப்பாங்க. கிரே கலர், 2015 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரும். ரேட் வந்து நெகஷியபிள் தான். ஸோ அது பக்கத்தில் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டா யூனிக்கான சிபி மோனோ சஸ்பென்ஷன் அதிபர் கேட்டு வர வண்டி. இது TN91 ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான். 50 ரூபா வரும். இது ரேட் நெகஷியபிள் தான். பக்கத்தில் நிற்கிற CD100 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 மாடல், 42 ரூபா வரும். இதுவும் ஃபேன்சி நம்பர் தான். திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ராக்கு TN82 ரிஜிஸ்ட்ரேஷன், 2022 மாடல். அதிகமாக என்ட்ராக் கேட்டு வரும். 125cc இதை எடுப்பாங்க. மைலேஜ் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஓட்டம் லாங் ட்ரைவ் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்துடும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 85,000 வரும். ஒரு 18,000 எடுத்துருவாங்க. அந்த வண்டி லோன் பண்ணி எடுத்துக்கலாம். மயிலாடுதுறை ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டியில் எந்த ஸ்க்ராச்சுமே இல்லை, தெளிவாக இருக்குது வண்டி. பக்கத்தில் பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எமகால ரேஸ் 8 TN50 ரிஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் தான். இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். இது ரேட் வந்து நேஷபிள் தான். ஸோ இப்போ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 ப்ளஷர் ரெண்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ரெட் கலர் இருக்குது, பிளாக் கலர் இருக்குது. தஞ்சாவூர் வண்டி ஒன்று, புதுக்கோட்டை வண்டி ஒன்று, ரெண்டு வண்டியுமே தெளிவாக இருக்குது. மிரர் எடுக்கிறப்ப போட்டு கொடுத்துர்லாம். ரெண்டோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2018 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 43,000 வரும். ரேட் வந்து நெகஷியபிள் தான். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் 2018 மாடல். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 வரும். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிற்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2019 30 ரூபா வரும். ஸோ ரேட் வந்து எதுக்குமே ஃபைனல் கிடையாது. ரேட் வந்து நேஷபிள் பண்ணிக்கலாம். எக்ஸலுக்குலாம் ஒரு 8,000-10,000 கட்டினா போது லோன் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளஷருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 10 ரூபா கட்டினா போது எடுத்துக்கலாம். அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2018 டியோ. ஸோ டியோ பசங்க அதிகமாக கேட்டு வர வண்டி. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது, 2018. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 ரூபா சொல்கிறோம். ஒரு 53 ரூபா அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துடலாம். ஒரு 15,000-18,000 எடுத்துகிட்டு வந்து அப்போது லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குற அடுத்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ தான். ஸோ முன்னாடி ஒரு 18 பார்த்துருப்பீங்க, அதே தான். இதுவும் 2018 தான். இது TN50 ரிஜிஸ்ட்ரேஷன். எல்லா வண்டியுமே நம்மள்கிட்ட தெளிவாக இருக்கும். அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஒரு 55,000 ஒரு 53,000-52,000 பண்ணலாம். ஒரு 15,000 எடுத்துகிட்டு லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. மற்றபடி நம்ம கடையில் வந்து எல்லா வண்டியுமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிற்கிற வண்டிக்கு புல்லெட்டுக்கு அது இல்லாமல் ஜாவா இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 40-55,000 இருந்தால் அப்போ லோன் பண்ணி எடுக்கலாம். மற்ற எல்லா வண்டிக்குமே நீங்கள் வெறும் 15,000-20,000 எடுத்துகிட்டு வந்தால் போதும். திருச்சிலேருந்து 60 கிலோமீட்டரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வண்டியாக இருந்தாலுமே லோன் போட்டு கொடுத்தலாம் அந்த 15,000-20,000 வச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் பெட்ரோல், சீட் கவர், டேங்க் கவர், இன்ஜின் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருச்சி மார்க்கெட்டில் நம்ம JMS மோட்டார்ஸில் விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா ஒரு நெகோஷியேட் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு வந்து இங்கே இருக்க பைக் இல்லாமல் வேறு ஏதாவது பைக் வேணா கூட நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குடவில் இருக்க அரேஞ்ச் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க ஒன்றா 2 டேஸில். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் போகும் சரிங்களா. டேக் கேர் கைஸ், பாய்.